வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மத்தியான வேலையில் தான் நான் உங்களை சந்திக்கிறேன். டைம் வந்து நியர்லி ஒரு 1:15 ஆயிடுச்சு. என்ன காரணம்னா, இன்றைக்கி வந்து சண்டே, ஒரு சண்டே சமையல், ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் வெரைட்டியாக ஹாப்பியான ஒரு லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். காலம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து சண்டேங்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் போச்சு. ஒரு தோசை, ஒரு பாசிப்பருப்பு சாம்பார் அப்படின்னு முடிச்சாச்சு. நீங்கள் வந்து மத்தியானம் நம்ம ரொம்ப சீக்கிரமாக எப்போதும் போல் விடிய விடிய டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு ஓடாமல், இன்றைக்கி ஒரு சண்டேங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகவே ஆரம்பித்து ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டா என்ன, அது போக வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன பாக்கி இருக்குது அதை வச்சே நம்ம அந்த சமையலை முடிச்சிடலாம் அப்படிங்கிற பிளான் தான். நீங்கள் வந்து கேட்கலாம், சரி நீங்கள் லேட்டாக சாப்பிட்றீங்க, நீங்கள் வேறு வேறு சாப்பிட்றீங்க, உங்கள் மாமியாருக்கு பசிக்காதா, அவங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் வந்து, மாமியார் நாங்கள் என்ன வெரைட்டியாக சாப்பிட்டாலும் உங்கள் சாப்பிட போகிறதில்ல, அவங்களுக்கு வந்து தேவையானது ஒரே ஒரு சாம்பார் தயிர் சாதம் அவ்வளோதான். அதனால் சாம்பார் வந்து ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு தாளிதம் மட்டும் செஞ்சால் சாம்பார் முடிஞ்சுது. சாதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் முதல்ல சாதத்தை தான் வைக்க போகிறேன். அதனால் அது ஒரு 10 நிமிஷத்தில் சாதம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ மாமியாரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சாப்பாடு வந்து முடிஞ்சுது. அதனால் இந்த பச்சரிசி சாப்பாடு, ஒயிட் ரைஸ்க்கு வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். இது வந்து இன்றைக்கி நம்மளுடைய லஞ்சில் ஒரு வெரைட்டிக்காக ஒரு பாசுமதி ரைஸை வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ வாங்க, நான் அப்போ தான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து இந்த கிறிஸ்பர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெஜிடபிள் டப்பா, அதை எடுத்து வெளில வச்சுருக்கேன். என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் வந்து சுரக்கா வந்து ஒரு அரை சுரக்காய் தான் பாக்கி இருக்குது. அதனால் இதில் வந்து கொஞ்சம் நம்ம கூட்டு பண்ணிக்கலாம். கூட்டு பண்ணால் தான் சுரக்காய் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி வந்து அதிகமாகும். அதனால் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு. அடுத்தது வந்து நம்மக்கிட்ட இதுக்குள்ளேயே வந்து ஒரு சின்னதாக அரை முட்டைக்கோஸ், அந்த முட்டைக்கோஸை வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் காய்கறி சேர்த்து புலாவுக்காக கொஞ்சம் முட்டைக்கோஸ் எடுத்துப்போம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு அரையே அரை குக்கும்பர் இருக்குது. இந்த குக்கும்பர் வந்து நம்ம சாலடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த காய்கறி, இந்த பேக்கில் இருந்த காய்கறியை அதை பயன்படுத்திக்கலாம். இந்த வாரம் முழுக்க நம்ம சமைச்சிட்டு பாக்கி வச்சுருந்தக்கூடிய காய்கறி சொல்கிறேன் நான். ஸோ இதில் வந்து நமக்கு தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி இருக்குது. அதில் ஒரு தக்காளி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி ரசம் வர மாதிரி, ஒயிட் ரைஸ் வைக்கிறோம் இல்லையா, அதனால் ஒரு கரண்டி ரசம் வர மாதிரி தக்காளி ரசம் வச்சுக்கலாம். இதில் வந்து என்னென்ன இருக்குது, கேரட் இருக்குது. ஸோ கேரட்டில் வந்து ஒரு கேரட்டோ 2 கேரட்டோ பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பீன்ஸ் வந்து மொத்தமாகவே ஒரு 10-15 பீன்ஸ் தான் இருக்கும், அதனால் பீன்ஸை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாதி ரெடியான, பாதி வந்து யூஸ் பண்ண ஒரு காலிஃப்ளவர். அப்போ நம்ம நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் கேரட் இருக்குது, அதை வந்து சேர்த்து. அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து பனீர் இருக்குது, அதுவும் நான் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு இடையில காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான். கேரட், பீன்ஸ், பனீர் போட்டு ஒரு புலாவை பண்ணிக்கலாம். இந்த காலிஃப்ளவரில் வந்து ஒரு ஃப்ரை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆர்த்திக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய இந்த காய்கறிகளை வச்சு சமைச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ முதல்ல வந்து நான் அதான் தக்காளி ரசம் சொல்லிட்டேன்ல, ஒரு தக்காளி ரசத்தை, ஒரு தக்காளியை காமிச்சு அந்த ரசம் வந்து ஒரு கரண்டி இருந்தால் போகும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் வந்து இந்த காய்கறியை இப்போது நறுக்க ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடை வந்து ரெடி பண்ணிடுவோம். ஒயிட் ரைஸ் வச்சுருவோம். அதே மாதிரி அந்த பாசுமதி ரைஸையுமே வந்து நம்ம குக்கரில் எடுத்து வச்சுட்டு நான் தனியாக வதக்கி தான் வந்து புலாவை செய்ய போகிறேன். ஸோ ரெண்டு ரைஸையும் முதல்ல வச்சு முடிச்சிடலாம். ரைஸுக்கு, நார்மல் ஒயிட் ரைஸுக்கு வந்து குக்கரில் தண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் குழைவாக இருந்தால் போகும், ரசத்துக்காகட்டும் தயிருக்காகட்டும் கொஞ்சம் குழைவாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இந்த குக்கரில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். நார்மலான ஒயிட் ரைஸுக்கு பச்சரிசி சாப்பாடு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாசுமதி ரைஸுக்கு, இது நல்ல இந்தியா கேட் கிளாசிக் பாசுமதி ரைஸ் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் குக்கரில். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து எவ்வளோ அரிசி எடுத்திருக்கேனோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம கொஞ்சம் ஜீரகம், வெண்ணெய் அதை மட்டும் போட்டு பாசுமதி ரைஸ் போட்டுடலாம். இதில் நார்மல் ஒயிட் ரைஸ் போட்டுடலாம். கூட்டுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அந்த குக்கரில். சாம்பார் வச்சுருந்தேன் இல்லையா, அதை வேறு இடத்துல மாற்றிட்டு இப்போ பாசிப்பருப்புக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பாசிப்பருப்பை ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே கூட்டுக்கான காயை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அந்த 3 அடுப்பும் வந்து இப்போ நம்ம அங்கே ஆக்குபை ஆகிடுச்சு. அடுத்து நம்ம நறுக்க வேண்டிய காய்கறிகளை நறுக்க ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து அடுப்பு எல்லாமே நிறுத்தியாச்சு. பச்சரிசி சாப்பாடு மட்டும் இன்னும் ப்ரெஷர் போகணும். இதை வந்து எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சுருவோம். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாசுமதி ரைஸு. நான் சொன்ன மாதிரி குக்கர் நல்ல கண்டிஷனில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம அந்த ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு நிறுத்தலாம். இல்லைன்னா நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி அதை வேக வச்சுக்கோங்க. ஸோ நான் அந்த பாசுமதி ரைஸு, ஜீரகம் வித் வெண்ணெய், அது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா அப்படியே கொதிக்க கொதிக்க இருக்குது ரைஸு. அப்படியே கொதிக்க கொதிக்க இருக்கும்போது இல்லாமல் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் ஆட் பண்ணால் தான் உடையாமல் இருக்கும். ஸோ நல்லா அதுவும் கொஞ்சம் ஆறட்டும்.
இந்த பக்கம் பாசிப்பருப்பு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு, அதுவும் நல்லா சூடாக இருக்குது. இப்போ அது கூட என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சுரக்காய் இருந்த அந்த பாதி சுரக்காவை நறுக்கி ஒரு அரை தக்காளி மட்டும் நறுக்கியிருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு புளிப்பு இருந்தால் போகிறோம் கூட்டுக்கு. இதை போட்டு இது கூட மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரசத்துக்கு வந்து பாக்கி இருந்த நல்ல பெரிய தக்காளியில் கொஞ்சம் தான் கூட்டுக்கு போட்டிருக்கேன். இது ரசத்துக்கு போட்டுக்கலாம். இந்த ரசத்துக்கு இந்த தக்காளியை அரைச்சி நம்ம புளியும் விட்டுப்போம். அதனால் அந்த அளவுக்கு வந்து தக்காளி நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சைடு நம்மளுடைய புலாவுக்காக கேரட்டு, முட்டைக்கோசு, பீன்ஸு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சாச்சு. அதே மாதிரி வெங்காயத்தையும் வந்து நல்லா பொடி பொடியாக, ஒரு அரை வெங்காயம் தான் நறுக்குனேன், அதுக்குள்ளே வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு வந்தாச்சு. ஸோ பாக்கி அரை வெங்காயத்தையும் நல்லா நீள நீளமாக நறுக்கிடலாம். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பச்சை மிளகாவை கீறி இப்போ நம்ம ஒரு வாணலியில் ஒரு அடுப்பில் வதக்க ஆரம்பிச்சிடலாம். கூட்டை அடுப்பில் ஏற்றிடலாம். சுரக்காவை போட்டு குக்கர் ஏற்றியாச்சு. இன்னும் ஒரு சவுண்டு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். பாக்கி வச்சுருந்த தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அது கூட ஒரு ரெண்டு பல் பூண்டும் போட்டு அரைச்சிருக்கேன். அதில் வந்து ஒரு அரை பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், ரசப்பொடி போட்டிருக்கேன். இன்னும் வந்து அடுப்பை பற்ற வைக்கலை. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து லைட்டாக அப்படியே நுரைக்க விடலாம். இங்கே வந்து ஒரு வாணலியில் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், ஃப்ரெஷ்ஷான வெண்ணெய். இப்போ அதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ரைஸுக்கு நம்ம புலாவ் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், அது கூட வந்து நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயம். இப்போ அந்த சுரக்காய் வந்து ஒரு சவுண்டு விட்டாச்சு, அதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் கோல்டனாக வறுபடட்டும். நல்லா சூப்பராக கோல்டனாக வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாமே க்ரன்ச்சியாக, அதாவது அப்படியே தொய்வடைகிற அளவுக்கு உரு தெரியாமல் நம்ம வந்து இதுக்கு வதக்கக்கூடாது. நல்ல ஒரு 1/4 பங்கு அளவுக்கு அது வந்து வெந்திருக்கணும், க்ரன்ச்சியாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பனீர் ஆட் பண்ணிக்கலாம். பனீர் பார்த்திங்க அப்படின்னா, நான் எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்குது. இது ரொம்ப குட்டி குட்டி பீஸாக நறுக்கிக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி அந்த காய்கறியோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பரட்டணும் அப்படின்னா அந்த பனீர் வந்து தேவையான அளவுக்கு வேக்காடு வந்து கிடச்சிருக்கும். இங்கே நான் எடுத்திருந்த அந்த காலிஃப்ளவருக்கு அப்படியே ஆஞ்சு வச்சாச்சு. நல்லா இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வடிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ரசம், நான் ஏற்கனவே தக்காளி வந்து அதில் விட்டு நுரைச்சி வரட்டும்னு சொல்லியிருந்தேன். இப்போ புளி தண்ணி, தண்ணி எல்லாமே விட்டாச்சு, உப்பு விட்டாச்சு, இன்னும் இப்போ நுரைச்சாச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை ஆஃப் பண்ணிடலாம். சுரக்கா, அதுக்கப்புறம் வந்து அந்த பாசிப்பருப்பு, அது எல்லாமே உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு. இது கூட இப்போ நம்ம வந்து என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, தேங்காய், ஜீரகம் மிக்சியில் அரைச்சி இதோடு ஆட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா கூட்டு வந்து ரெடி ஆகிடும். இப்போ இந்த காய்கறி கூட நான் சொன்ன மாதிரி பனீர் ஆட் பண்ணிடலாம். சுரக்காய் கூட்டுக்கு தேங்காய், ஜீரகம் அரைச்சி விட்டாச்சு, ஒரு கொதி வந்தோன்னு நிறுத்தி இதை வந்து நம்ம தாளிச்செல்லாம், கூட்டு ரெடி ஆகிடும். அதே மாதிரி ரசத்தை நிறுத்தியாச்சு, அதுக்கும் தாளிச்செல்லாம், ரசம் ரெடி ஆகிடும். இப்போ நான் சொன்ன மாதிரி குட்டி குட்டி பீசஸாக பனீரை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து சாதத்தை சேர்த்துருவோம், அதாவது அந்த பாசுமதி ரைஸ் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிடலாம். இதை நான் வந்து உங்களுக்கு குக்கர்லேருந்து இப்படி எடுத்தே காமிக்கிறேன். கொஞ்சம் கூட அது வந்து எதுவுமே கீழே அடியில் ஒட்டவும் இல்லை, ஃபுல்லாகவே வந்து நமக்கு உதிரி உதிரியாக இருக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இது எதுவுமே ஒட்டவும் இல்லை, உதிரி உதிரியாக இருக்கும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். தனியாக திருப்பி நம்ம உப்பு சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இன்னொரு தடவை கிளற வேண்டியதாக இருக்கும். அதனால் எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு அதை சேர்த்து கிளறிடுவோம். இன்கேஸ் உங்களுக்கு பெப்பர் பொடி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி வந்து இதில் சேர்க்க போகிறேன். அதை வந்து பிளாக் பெப்பர் தான் சேர்க்க போகிறேன். அதையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இதை வந்து நம்ம இப்போ வந்து கிளறி விட்டுக்கலாம். அப்படியே மெதுவாக ஜென்டிலாக, எதுவும் உடையாமல், பனீர் வந்து அப்படியே உடையாமல், ரைஸும் உடையாமல் கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நமக்கு வந்து புலாவ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா க்ரன்ச்சியான, டேஸ்டியான, ஹெல்த்தியான புலாவ். இப்போ நம்மளுடைய பாக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் 65 நம்மளுடைய குக்கும்பர் ராய்த்தாவும், குக்கும்பர் ராய்த்தாவுக்கு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் நறுக்கிக்கலாம், பச்சை மிளகாய் நறுக்கிக்கலாம். ராய்த்தாவை பொறுத்த வரைக்கும் துருவினோன்னா ரொம்ப வந்து குக்கும்பர் வந்து தண்ணி விடும், அதனால் குட்டி குட்டி பீஸாக வந்து நறுக்கிக்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல வந்து காலிஃப்ளவர் ஃப்ரையை வந்து ரெடி பண்ணுவோம்.
காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு மாவு, அதாவது நான் பஜ்ஜி மாவு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நம்ம தனியாக செப்பரேட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு அதனுடைய அளவு கரெக்டாக சொல்கிறேன். நிறைய தடவை நம்ம வந்து சேனலில் இந்த மாதிரி 65 நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை கூட ரெஃபர் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால். இப்போ இது கூட வந்து நான் அதை ரெடியாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு பஜ்ஜி மாவு மாதிரி முக்கியும் இருக்கக்கூடாது, அப்படியே ட்ரையாகவும் மாவு வந்து அதில் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பட்டும் படாமல் நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது இது கூட வந்து மசால் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீரி சில்லி, பஜ்ஜி மாவு அதாவது கடலை மாவு அரிசி மாவு, கொஞ்சம் வந்து மைதா மாவு, இல்லை கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் அதான் சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயை காய வச்சுருக்கேன், அதில் வந்து போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இது பொரியக்கூடிய சமயத்தில் நம்ம வந்து ராய்த்தாக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ அதில் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் காயணும், காஞ்சோடனே போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ நான் வந்து ரெண்டாவது ட்ரிப்பு போட்ட அந்த காலிஃப்ளவரை இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் எடுத்துருவேன். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ட்ரிப் போட்ட காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து கரெக்டாக இருக்குது. ரொம்ப கலர் சேர்க்கலை. ரொம்ப கலர் சேர்த்தோன்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரி கிடைக்கும். ஸோ நார்மலாக காஷ்மீரி சில்லிக்கு எவ்வளோ கலர் இருக்கோ அந்த அளவு வந்து நான் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். எல்லா சமயங்களும் முடிஞ்சுது, ரசம் ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் இன்னொரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நம்மளுடைய செம டேஸ்டியான க்ரன்ச்சி வெஜிடபிள்ஸ் சேர்த்த பன்னீர் புலாவ், பச்சரிசி சாப்பாடு. நீங்கள் என்னடா குறைஞ்சிருக்குன்னு கேட்கலாம், லஞ்ச் கொடுத்தாச்சு மாமியாருக்கு, அதனால் அதை எடுத்துட்டோம். ஸோ அடுத்தது வந்து இங்கே கூட்டு தாளிச்சு கொட்டி ரெடியாக இருக்குது. ராய்த்தாவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், குக்கும்பரையும் ஆனியனையும் நறுக்கி போட்டுட்டு அதில் வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். யாரோட அளவு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனா நம்ம ஃபேமிலி டேஸ்ட்டை பொறுத்து. நிறையா வெங்காயம் வேணும்னா நிறையா சேர்த்துக்கலாம், இல்லை வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு குக்கும்பர் மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லை வெள்ளரிக்காவை கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை மட்டும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்மளுடைய இஷ்டம். ஸோ சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் சாப்பிட்ருவோம் இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில். அதனால் இதுக்கு வந்து இப்போ தயிர் வந்து ஆட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி வெரைட்டியாக கட்ட கடைசியாக வாரத்தோட கடைசி நாள் இருக்கிற காய்கறியை வச்சுமே நம்ம ஹெல்த்தியாகவும் வெரைட்டியாகவும் டேஸ்டியாகவும் அவ்வளோ சூப்பராக சமைக்க முடியும். இதை சமைக்கிறதுக்கு ஒரு மணிலேருந்து 1.5 மணி நேரம் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இதில் நான் ஐடியாவும் கிடச்சிருக்கும், இந்த மாதிரி கூட பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு காய்கறிகள். அதனால தான் நான் வந்து இருக்கிற காய்கறிக்கு ஏற்ற மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக நான் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.